ஆளுநர்கள் வந்து ஆளவந்தார்களாக செயல்படக்கூடாது. சாதாரணமாக மற்றவர்களை வணங்குகிற வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வினயமே இருக்காது. அது அவரோட சுவாபமே அதுதான் போல இருக்கு. இவர் வந்து ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லாதவர். எந்த ஒரு கட்சியுமே வந்து டஃப் கொடுக்கணும்னா 30% அவங்களுக்கு கோர் ஓட் பேங்க் வேணும். ஆனால் அதுவே வைகோவுக்கு வந்து அறிமுகமாக தான் ஆட்சியை தவிர வெற்றி தரலன்றாங்க. வெற்றி தரல இவ்வளோ நாள் இருக்குல்ல திமுக 75 வருஷம் ஓல்டு கட்சி. தமிழ்நாடு தாண்டி எங்கே செல்வாக்கு அழுத்திருக்காங்க? விவசாயிகள் மேலே குண்டாஸ். ஆமாம், திருவண்ணாமலையில் செய்யார் பக்கம் அவங்க போராடுறாங்க. பெரியார் சில மேட்டர்லாம் எடுபடாதுங்க. என்ன காரணம்னா, பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அனுப்பின வரவேற்கும். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் இருமுறை. சார், இவ்வளோ நாள் பேசாம இருந்த ஆளுநர் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக அரசு வந்து அவங்க கேஸ் போட்ட பிறகு மறுபடியுமே அந்த கோப்புகளை வந்து இப்பதான் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறது, இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை? மசோதாவை திருப்பி அனுப்புறாங்க, என்ன மாதிரியான ஒரு மனநிலை? ஆளுநர்கள் வந்து ஆளவந்தார்களாக செயல்படக்கூடாது. ஆள வந்திருப்பது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அது எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும். ஆளுநர் பதவி என்பது அது பிரிட்டிஷ் காலத்து எச்சம் தான். சுதந்திர இந்தியாவில் நமக்கு முதல்ல பல சமஸ்தானங்கள், 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது. ஒரு ஆளுநருங்கிற பதவி இருந்தால் சௌகரியமாக இருக்கும்னு நினைச்சாங்க. இன்றைக்கு உண்மையிலே அந்த பதவி தேவையில்லை. அன்றைக்கே இது குறித்த விவாதம்லாம் வந்துச்சு, ஆளுநர் பதவி தேவையில்லை, அது வீண் செலவுங்கிற விவாதம்லாம் வந்துச்சு. ஆனால் எமினன்ட் பர்சன்ஸ், அதாவது மதிப்புறு மனிதர்கள், நம்ம அதனால தான் ஹிஸ் எக்ஸலன்சின்னு சொல்கிறோம், மதிப்புறு மனிதர்கள், அவங்க வந்து அது ஒரு நேர்வழி காட்டுவாங்கன்னு நம்பினாங்க. காலப்போக்கில் சுதந்திர இந்தியாவில் மத்திய அரசுக்கு யார் வேண்டியவங்களோ, அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், அவங்க தான் மாநில ஆளுநர்கள். எனவே வேண்டியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது, எஜமான விசுவாசம் காட்டுவது, ஆளுநராக இருந்து அடுத்த பதவி போகலாம், வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம், இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னர், இன்றைக்கி வைஸ் பிரசிடென்ட்டு, இப்படியான எண்ணங்களோடு தான் ஆளுநர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படி தான் இருக்கும், இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆளுநர் இன்னும் கொஞ்சம் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். என்னென்னா, மற்ற ஆளுநர்கள் மசோதா இந்த மாதிரியான விஷயங்களை தான் மோதிட்டு இருப்பாங்க, இவர் வந்து எல்லாம் கொள்கை ரீதியாக மோதுறாரு, அவரோட சொந்த கொள்கைகளை சொல்கிறாரு, தமிழ்நாட்டோட உணர்வுகளுக்கு எதிராக வந்து அவர் பேசுகிறாரு, இப்படியான பல முரண்பாடுகள் இருக்கிறது. அவர் குண நலன்களே அந்த முரண்பாடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் உடல் மொழியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, ஒரு போலீஸ்காரர் குறித்தான வெறைப்போடு தான் அவர் காணப்படுவார் எப்போதுமே. மக்கள் பணி செய்ய வந்தவர் மாதிரியே தெரியாது. மக்கள் நம்ம தானே சம்பளம் தரோம் அவருக்கு, நமக்கு வேலைக்காரன் தானே. ஆனால் அந்த வினயமே அவர்கிட்ட இருக்காது எப்போதுமே. சாதாரணமாக மற்றவர்களை வணங்குகிற வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வினயமே இருக்காது. அது அவரோட சுவாபமே அதுதான் போல இருக்கு. இவர் வந்து ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் எந்த மாநிலத்துக்குமே. ஏன்னா நாகாலாந்துல இந்த ப்ராப்ளம், தமிழ்நாட்டிலையும் ப்ராப்ளம், நாளைக்கு வேற மாநிலத்துக்கு அனுப்பினாலும் அதே ப்ராப்ளம் தான் வரப்போகுது. வேற ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு, நிர்வாக ரீதியாக ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடங்கள், அதுக்கு வந்து சூட் ஆகலாம். ஆளுநர் பதவி அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு ஸ்டேட்டோட ஃபேஸ், அவர் கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு, ஒரு அலங்கார தலைவர், அந்த மாதிரியான பதவிக்கு ஏற்ற ஒரு நபர் அல்ல. திருப்பி அனுப்பியிருக்கிற மசோதா, அதில் ரெண்டு வந்து அண்ணாதிமுக காலத்து பெண்டிங், அதாவது இவருக்கு முந்தி ஒருத்தர் இருந்தார்ல பன்வாரிலால் புரோஹித், அவர் நிலுவையில் வச்சுருந்த மசோதா, அதுவும் மீன்வள பல்கலைக்கழகம், அரசாங்கம் தான் ஃபுல்லாக செலவு பண்ணுது. எனவே கணக்குகளை ஆய்வு செய்வதற்கு சட்ட அதிகாரம் கொடுத்து ஒரு சட்ட திருத்தம், அது 2020 அவர் நிலுவையில் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அண்ணாதிமுக அரசு கேட்கலை. இப்போ இவர் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அனுப்பும்போது அதையும் சேர்த்து அனுப்பி விட்டுட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டு வந்து கண்டிஷனாக சொல்லிச்சு, அதாவது திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் விவாதம் வரும்போது மத்திய அரசாங்கத்துக்கும் நோட்டீஸ் இருப்பதுனால, ஆளுநரோட செயலாளருக்கும் நோட்டீஸ் இருப்பதுனால, மசோதாக்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்வதற்கான முகாந்திரம் வேணும். எனவே தான் வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறார், நிராகரித்து தான் திருப்பி அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் சட்டமன்றம் அதை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பும்போது அவற்றை ஏற்றுக்கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் அதையே தான் மீண்டும் திருப்பி சொல்லியிருக்கு. அன்னைக்கே விவாதத்தில் சொல்லிச்சு, ஆளுநருக்கான சட்ட அதிகாரம் இவ்வளவுதான் Article 200 கீழே, அப்போ நிராகரித்து திருப்பி அனுப்புவதற்கு உரிமை இருக்கு. ஆனால் மீண்டும் சட்டமன்றம் அவருக்கே திருப்பி அனுப்பினா அதை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும் அப்படின்னு. அப்படி ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று வரும்போது ஆளுநரோட வேந்தர் பதவிக்கு தான் ஆபத்து. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே உயர்கல்வித்துறை சம்மந்தப்பட்ட சட்டத்திருத்த மசோதா தான். அதில் வந்து இப்போ எல்லா மசோதாக்களும் ஆல்மோஸ்ட் வந்து வேந்தர் பதவி வந்து ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிற உள்ளர்த்தத்தோடு தான் அந்த மசோதாக்கள் இருக்குது.
எனவே உச்சநீதிமன்றமும் அது ஒத்துக்கொடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், குஜராத் தெலுங்கானா மாநிலங்களில் அத்தகைய சட்டத்திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றம் அதை தள்ளிட்டு இருக்கிறது, அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நிராகரித்து அவசரமாக திருப்பி அனுப்பியதில் ராஜ்பவனின் நலன்களும் பாதிக்கப்படும் என்பது எனது பார்வை. அதே மாதிரி பார்த்தா இப்ப ஏன்னா ராஜ்பவன் ஒருவேளை இந்த ஒரு சேஃப் ஜோன்ல அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு, ஓகே சொல்லிட்டாங்க, நான் என்னோட வேலை கரெக்டா பண்ணிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்துறாரு. இல்ல, நிராகரித்து திருப்பி அனுப்பும் போது அந்த பாவனை வராது. இல்ல, இப்ப அவர் விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்புனா நீங்க சொல்றது கரெக்ட், நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் காலகட்டம் வரும் தமிழ்நாடு அரசுக்கு. ஆனா இவர் நிராகரித்து திருப்பி அனுப்பின உடனேயே அவங்க சட்டமன்ற சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தோட கூட்டுறாங்க. அப்படின்னா நான் சனிக்கிழமையே கொண்டு போய் இவற்றை கொடுத்துட்டு வந்துருவாங்க திருப்பி. அப்ப சனிக்கிழமை கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கின பிறகு திங்கட்கிழமை தமிழ்நாடு அரசு நாங்க ஏற்கனவே அனுப்பிட்டோம், இப்ப ஆளுநர் வந்து உடனடியாக அதை ஒத்துக்கிடணுங்கிற டிமாண்ட் தானே வைப்பாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றமே அப்படி சொல்லியிருக்கு. அப்ப அந்த டிமாண்டை வைக்கும்போது ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னா, அப்ப வேந்தரா இருக்கிற ஆளுநர் வேந்தர் இல்லாமல போயிருவாரு. ஆமா, சோ வேந்தர் பதவிக்கு மறுபடியும் சிக்கல் வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ஆளுநரோட செயலாளர் அல்லது மத்திய உள்துறை அதற்கு வந்து ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கலாம், தெரிவிக்க கூடாதுன்னு இல்லை. அப்படி தெரிவித்தால் யூஜிசி என்ன சொல்லுதுன்னு யூஜிசியை பார்ட்டியா சேர்ப்பாங்க. அதுல இது வரைக்கும் அதுல இந்த வழக்குல யூஜிசி பார்ட்டி கிடையாது, மத்திய அரசாங்கம், ஆளுநரோட செயலாளர் மற்றும் வந்து மாநில அரசாங்கம், இவைதான் வந்து பார்ட்டியா இருக்கு. அப்ப யூஜிசியை பார்ட்டியா சேர்த்தா யூஜிசி கைட்லைன்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்னார் தான் இருக்கணும்னு இல்லை, வேந்தர் இருக்கணும், துணைவேந்தர் இருக்கணும், அப்படிதான் இருக்கு. அப்ப வேந்தரை மாற்றலாமானா மாற்ற முடியும். இது சென்னாரடி காலத்திலேயே வந்த விஷயம் தான். 1995 ஜெயலலிதா காலத்திலேயே இந்த மாதிரியான ஒரு வேந்தராக முதலமைச்சரை நியமிக்கணும்னே ஒரு சட்ட மசோதா சென்னாரெட்டி கையெழுத்து போடல. அதுக்கு பிறகு பல அரசியல் மாறுதல்கள் அதை ஜெயலலிதா கண்டுக்காமலே விட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. அப்போ யூஜிசி ஒரு பார்ட்டியா சேர்ந்தா யூஜிசி இதை சொல்லும். ஏன்னா இந்த பிரச்சனை பல மாநிலங்கள்ல இருக்கு. அதை துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம், இந்த மாதிரி யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள செயல்படுற அதிகாரம், இவையெல்லாம். காரணம், யூனிவர்சிட்டி வந்து ஃபண்டட் பை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை. எல்லா மாநிலத்திலையும் அப்படிதான். 13 பல்கலைக்கழகம் இருக்கு. 13 பல்கலைக்கழகத்திலையும் துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரம், அந்த துணைவேந்தருக்கான குழுக்களை எப்படி நியமிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல யூஜிசி கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் கூட இந்த வழக்குல ஏற்படலாம். இது அப்படியான ஒரு யூகம் எனக்கு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோமேனால், பாஜகவினுடைய அடுத்து தேர்தல் வர இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே வர இருக்கு. பாஜகவினுடைய தமிழகத்துல வந்து பாஜகவினுடைய வளர்ச்சி பெரிய அளவுல எல்லாம் இருக்கும், அவங்க வந்து பெரிய டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து தேர்தல் வீரர் பிரசாந்த் கிஷோர் வந்து சமீபத்த கூட்டத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க ஒரு அரசியல் விமர்சகரா தமிழகத்துல பாஜகவினுடைய வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு கட்சியுமே வந்து டஃப் கொடுக்கணும்னா 30% அவங்களுக்கு கோர் ஓட் பேங்க் வேணும், அது இல்லாம டஃப் கொடுக்க முடியாது. திராவிட கட்சிகள் ரெண்டும் சேர்ந்து எங்க காலத்துல 67 கிட்டத்தட்ட 70-80% வச்சிருந்தாங்க. 71 படி பாத்தீங்கன்னா 70-80% வந்துடும். 15 தான் வந்து அன்றைய பிரதான எதிர்கட்சியான இந்திரா பழைய காங்கிரஸ் கிடைச்சி, ஸ்தாபன காங்கிரஸ், காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸுக்கு 71 தேர்தலில் வெறும் 15 தான். 200 மேற்பட்ட இடங்கள் வந்து திமுக கூட்டணி, 72 அதிமுக பிறகுது. அதிமுக பிறந்த பிறகு 77 அதுக்கு வந்து 130 இடம். ஸோ எனிவேர் பிட்வீன் 70-80% ஆஃப் பாப்புலர் ஓட்டு திராவிட இயக்கங்கள் வச்சிருக்கு. திராவிட இயக்கங்கள்ல இருந்து பல இயக்கங்கள் பிரிஞ்சிருக்கு, ஆனால் எல்லாமே நம்ம திராவிட இயக்கங்கிற கணக்கில் தான் வைக்கிறோம். உதாரணமாக மறுமலர்ச்சிய திராவிட முன்னேற்ற கழகம், அதுபோக தலித் இயக்கங்களும் கூட அந்த திராவிட சாயலோடு தான் இங்கே இருக்குது. அப்போ வலதுசாரி இயக்கம்னு இங்கே என்ன இருக்குது? பிஜேபி மட்டும்தான். பிஜேபியை தாண்டி எதுவும் இல்லை. பிஜேபிக்கு ஆதரவு தர்ற இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே சிங்கிள் பார்ட்டி தான். அதாவது ஒரு ஒரு சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு அதிகபட்சம், கொஞ்சம் சில தொகுதிகளில் செல்வாக்கு. இப்போ வாசன் எடுத்தால் ஒரு 2-3 எம்எல்ஏ தொகுதியில் அவருக்கு ஓட்டு இருக்கலாம், அதை தாண்டி ஒன்றும் ஓட்டு கிடையாது. கிருஷ்ணாமின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த ஒரு சில தொகுதிகளில் கொஞ்சம் ஓட்டு இருக்கும், அதை தாண்டி ஓட்டு கிடையாது. அப்போ அவங்க தான் பாரதிய ஜனதாவோட இன்றைய தேதிக்கு கூட்டணி. அதிமுக கூட்டணி இருந்தால் அது வேற விஷயம். ஆனால் இன்றைய தேதிக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே சிறிய கட்சிகள், சிறிய கட்சிகள் வேணாம் சொல்ல வேண்டாம், வளரும் கட்சிகள்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா 30% ஓட்டுக்கு எப்படி போவாங்க பிஜேபி? 3% இருந்தாங்க அவங்க தனிப்பட்ட முறையில், 6% வந்தாலும் வளர்ச்சி தான். ஏன்னா 100% வளர்ச்சி, 6% லெவலுக்கு வந்துட்டாங்க. எப்போனா நகராட்சி தேர்தலில் 6% தனியாக தான் போட்டி போட்டாங்க.
6% 9% ஆனாலும் வளர்ச்சி தான். ஆனால் டெபாசிட் வாங்குறதுக்கே 16.6% வேணுமே. அப்போ தனியாக போட்டி போட்டு டெபாசிட் வாங்குற அளவுக்கு பாரதிய ஜனதா 2024 தேர்தலில் வளரலைங்கிறதான் என்னோட கருத்து. அண்ணாமலையினுடைய இந்த பாத யாத்திரை பாஜகவுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அது எல்லாமே வந்து அந்த தலைவரோ தலைவருக்கான சுய அறிமுகமா தான் நடக்குது. இப்போ நான் பல பாத யாத்திரைகளை பார்த்துருக்கேங்க, குறிப்பா வைகோவோட பாத யாத்திரை, அதெல்லாம் கம்பேர் பண்ணா அண்ணாமலை பாத யாத்திரை எல்லாம் ரொம்ப ஜுஜுபி தான். ஆக்சுவலா அது பிரம்மாண்டமான பாத யாத்திரை. அது போக அவரு வந்து எங்கேயுமே நிறுத்தல. இவரு அப்பப்ப லீவ் போட்டுல நடத்துறாரு, மெடிக்கல் லீவ் வேற போடுறாரு. அவரு எங்கேயுமே நிறுத்தல. போற வழியில எல்லாம் தென்னந்தோப்புல இல்ல வந்து அந்த தொண்டர்கள் வீட்டுல அப்படிதான் தங்கிக்குவாரு. கேரவன் எல்லாம் கிடையாது, அவரு கார்கள் எல்லாம் வந்து வணிகத்து போதாது. நிஜமான பாத யாத்திரைன்னு நான் சமீபத்துல பார்த்தது வைகோவோட பாத யாத்திரை தாங்க, 1995 முன்னாடி. அதுக்கப்புறம் வேற எந்த அரசியல் பெரிய வெற்றி வரலையன்றா அது சொல்ல வந்தேன். ஓகே, இல்ல வைகோவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசியல் தரும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பாத யாத்திரை எடுக்கலையா? மிக நீண்ட பாத யாத்திரை எடுக்கல. வைகோ வந்து ஒரு 3-4 பாத யாத்திரை எடுத்தாரு, எல்லாமே வந்து உண்மையான பாத யாத்திரைகளாக இருந்தது. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அந்த அளவுக்கு பெருசா எடுக்கல. ஆனா அதுவே வைகோவுக்கு வந்து அறிமுகமா தான் ஆச்சே தவிர வெற்றி தரலன்ற துணி தரல. அவர் சிபிஎம் கூட சேர்ந்தாருங்க, இப்போ சங்கரையா அவர்கள் மறைந்தார்களே, சிபிஎம் வந்து அப்ப அந்த கட்சி அது. சங்கரையெல்லாம் அப்ப அந்த பார்ட்டியில இருக்காங்க. சுர்ஜித் வந்து இங்க பேசுறாரு, அவர் ஒரே ஆல் இண்டியா லீடர் சுர்ஜித். சங்கரையெல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் வைகோ சிபிஎம் கூட்டு ஒரு சீட்டாவது கொடுத்துருக்கணும்ல, அதிகபட்சம் 5% ஓட்டு கொடுத்தது. அது எந்த சீட்? அதுக்கு முந்தையும் அதுக்கு பின்னாடியுமே அவர் வந்து மெட்ராஸ் மேயர் வந்து நேரடி தேர்தல்னு கொண்டு வந்தப்ப அவர் வந்து கேண்டிடேட் போட்டார், எஸ்எஸ் சந்திரா, சினிமா நடிகருக்கு எஸ்எஸ் சந்திரா. பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் ஓட்டே வரலைங்க. ஏன்னா காரணம் தான், தமிழ்நாடு அரசியல் வந்து 67 கூட்டணி அரசியலா இருக்கு. இப்போ கூட்டணி அரசியல்னா ஒரு மேஜர் பார்ட்னர் வேணும், அந்த மேஜர் பார்ட்னருக்கு 30% ஓட்டு வேணும். இருந்தால் தான் மேஜர் பார்ட்னர், இல்லைன்னா மேஜர் பார்ட்னர் கிடையாது, ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவாங்க. இப்போ வந்து வைகோ விஜயகாந்த் பிஜேபி அது ஒரு 18% ஓட்டு வாங்குச்சு 2014 தேர்தலில், 16-18% ஓட்டு. தருமபுரியும் ஜெயிச்சாங்க, நாகர்கோவிலும் ஜெயிச்சாங்க. ஆனால் ரெண்டுலேயும் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கும் தனி செல்வா கூட ஓட்டு இருந்துச்சு. பாண்டிச்சேரி ஜெயிச்சாங்க. அந்த 18% ஓட்டு வாங்கினப்ப இருந்தப்ப மேஜர் பார்ட்டி யாருமே இல்லாதது பெரிய குறை. என்னன்னா கடைசியில் வந்து 14 சீட்டோ 15 MP சீட்டோ விஜயகாந்துக்கு விட்டு கொடுத்தாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. தேசிய கட்சி பாரதிய ஜனதா குறைவான இடங்களில் தான் போட்டி போட்டுச்சு. நாகர்கோவில் பொன்னாருக்கு செல்வாக்கு மிகுந்த தொகுதியாக இருந்ததுனால ஜெயிச்சிட்டாங்க. பாமக குறைவான இடங்களில் தான் போட்டி போடுச்சு. தருமபுரி அன்புமணிக்கு செல்வாக்கான தொகுதிங்கிறதுனால அவர் ஜெயிச்சிட்டாரு. மற்றபடி அந்த கூட்டணியில் வந்து மேஜர் பார்ட்னர் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ ஒரு கூட்டணியில் அதிமுகவோ திமுகவோ இருந்தால் அது வேற, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும். ஓட் பேங்க் இருந்தால் தான் கீழே இருக்கிற ஓட்டிங் மிஷினரி, தேர்தல் மிஷினரி வந்து அந்த ஓட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கு மிஷினரி வேணும், நமக்கு பூத் கமிட்டி வேணும். பூத் கமிட்டி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பேர் போட்டுருவாங்க. அந்த கோட்டை பொறுப்பாளர்கள் அவங்க இவங்கெல்லாம் பூத் கமிட்டி போட்டோம், 300 பூத் கமிட்டி, இன்னும் இன்னார் பேருன்றவாங்க. முக்காவாசி பேர் வந்து வேற கட்சியில் இருப்பான். கடைசி நேரத்தில் வந்து அவன் வந்து ஓட்டிங் டே அன்னைக்கு வரமாட்டான், வாக்குப்பதிவு தினத்தன்று வேலை பார்க்கவே வரமாட்டான். கிராமங்களில் வந்து ஓட்டு பதிவாகாது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நான் 40 வருஷத்தில் பார்த்த பிரச்சனை தான். அண்ணாமலை பாரதிய ஜனதாவை வளர்ப்பதற்கு முயற்சி எடுக்கிறார், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அண்ணாமலையே எவ்வளவு நாளைக்கு வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக இருப்பாரு? 3 டென்யூர் தான், இன்னொரு 3 வேணா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அப்பமும் 2026 வரைக்கும் தானே அவர் இருக்க முடியும். அப்ப 2026 தேர்தலில் 30% ஓட்டு வாங்கிடுவாரா? அதிகபட்சமாவே 2026 வரைக்கும் தான் சொல்றீங்க? ஆமா, ஏற்கனவே அவர் வந்து முடிஞ்சு போச்சுங்க, 2.5 முடிஞ்சிருச்சு. 2024 தேர்தல் வரும். 2024 தேர்தலில் அவரோட கிளைம் எதுவுமே ப்ரூவ் ஆகாது. அப்பவுமே வந்து டெல்லி தலைமைக்கு வந்து ஒரு கொஞ்சம் அவநம்பிக்கை வந்துடும். இப்போ முருகனோட கிளைம் ப்ரூவ் ஆகாம போய்த்தானே முருகன் பேர்ல அவநம்பிக்கை வந்துச்சு. அண்ணாமலையே அப்படித்தானே வந்தாரு. அப்ப அண்ணாமலை இப்ப நிறைய கிளைம்ஸ் கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக. எந்த தலைவரும் கொடுப்பாங்க, அது தவறு கிடையாது. தன் பலத்தை பெருக்கி காட்டுவது தானே அரசியல். ஆமா, அது ஒரு பலூன் மாதிரி. தேர்தல் வந்து குண்டூசி மாதிரி, நீங்க ஊதி பெருசா வச்சிருப்பீங்க, குண்டூசி குத்துச்சுன்னா பலூன் உடையும். உடையும் போது ஆஹா பலூன் போச்சேன்னு குழந்தை வருத்தப்படும், அந்த குழந்தை டெல்லி. அப்போ மாற்றுவாங்க, இது ஒரு வாய்ப்பு. இல்லை
ஓரளவுக்கு ரீசனபிள் ஓட்டு வாங்கியிருக்காருயா நம்ம ஆளு, அவர் ஒரு 10%, அதே பெரிய விஷயம்தான் தமிழ்நாட்டில். 6% தான் நகராட்சி தேர்தல், இந்த இதில் 10% வாங்கியிருக்க, பெரிய விஷயம்தான். அப்படி டெல்லி சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இன்னொரு 3 வருஷம் தானே தருவாங்க, அதுக்குள்ளே 2026 தேர்தல் வரும். 2026 தேர்தலையும் அவர் அதோட கூட வாங்கணும், இல்லை சில சீட்டுகளை தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு பிடிக்கணும், அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. 30% எப்படிங்க வாங்க முடியும்? அதிமுக காலி பண்ணிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை அங்க இருக்குது, அது தெரியுது. அதுலதான் எடப்பாடி உஷாராயி வெளியில வந்துட்டாரு. வந்தது வெள்ளையம்மா அவன் காலைக்கு ஆபத்துங்கிற கதை அது. ஆமா, அவர் இப்போ தேசிய கட்சிகள் எல்லாமே நமக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி அவர் தனியாவே ஒரு இதை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாம போயிடுச்சா என்ன? அதாவது தன்னெல்லாம் அரசியல்ங்கிறதே அப்படிதாங்க, அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல், இதுதான் அரசியல். அப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு சரிதான், அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. திமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருந்தது தான். எப்போ பாடம் கத்துக்கிட்டாங்க? 1999 இருந்தாங்க, அது வந்து வாஜ்பாய் பிரதமர் வேட்பாளர், வெற்றி கிடைச்சது. 2001 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த கூட்டணி தொடர்ந்தது, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டிஎம்கே பார்ட்டிசிபேஷன். 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது. அப்போ அவங்க வந்து அதில் உஷாராயிட்டாங்க, ஆகா இவங்க வந்து ஸ்டேட்டுக்கு சூட் ஆக மாட்டாங்கடா அப்படிங்கிற அந்த பார்வை வந்துருச்சு. ரெண்டாவது மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் மாறுபடுங்க. இப்போ இவ்வளோ நாள் இருக்குல்ல திமுக 75 வருஷம் ஓல்டு கட்சி, தமிழ்நாடு தாண்டி எங்கே செல்வாக்கு வளர்த்துருக்காங்க? தமிழ்நாடோட பக்கத்து மாநிலம் இருக்குல்ல, இப்போ வந்து சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கு, எம்பி மத்திய பிரதேச தேர்தலில் அவங்க சீட்டு கேட்காங்க, எனக்கு கொடுத்தே ஆகணுன்றாங்க. 6 சீட்டு ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க, அதாவது உத்தரப்பிரதேச பார்டரில் இருக்கிற எம்பி ஏரியால ஜெயிச்சிருக்காங்க 6 சீட்டு. அதே மாதிரி தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற தமிழ் ஏரியால வந்து ஆந்திராலேயோ கேரளாலேயோ அல்லது கர்நாடகாவிலேயோ திமுக ஜெயிச்சிருக்கணும்ல, 1 சீட்டு 2 சீட்டு. அதிமுக மட்டும் கர்நாடகால ஜெயிச்சதுங்க, 1 சீட்டு 2 சீட்டு. அப்புறம் அந்த முயற்சியும் போயிருச்சு, எம்ஜிஆர் காலத்தோட அந்த முயற்சியும் போயிருச்சு. அப்போ விஸ்தரிப்பே இல்லையே, கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க மாநில கட்சி, மாநிலத்துக்குள்ள தான் செயல்படுவோம்ன்றாங்க, அது கரெக்ட் தான். அப்புறம் எதுக்கு போய் தேசிய கூட்டணியில இப்பவுமே போய் ஆளுக்கு முந்தி போய் இடம் பெறணும்? சமாஜ்வாதி இல்ல, காவிரி பிரச்சனை நம்மளால கவனம் செலுத்த முடியல. அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கலையோ ஒருவேளை, நம்ம ஸ்டேட் இதுக்கே கரெக்டா இருக்கு. அதாவது மாநிலத்துக்கு மாநிலம் உணர்வு மாறுபடுது. நீங்க கர்நாடகாக்குள்ள போய் தமிழ் பார்ட்டியாக நின்னீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகக்காரன் ஓட்டு போட மாட்டான், வெறும் தமிழ் ஓட்டை மட்டும் வச்சு நீங்க ஜெயிக்க முடியாது. கோலார் கோல்டு ஃபீல்ட்ல அதிமுக ஒரு தடவை ஜெயிச்சதுங்க, ஒரு பேர் மறந்துட்டானா. ஆனா அந்த முயற்சி கூட திமுக எடுக்கல, என்னன்னா அவங்களுக்கு தெரியும் நின்னா தோத்துருவோம் தெரியும். அப்ப தமிழ் ஓட்டை மட்டும் வச்சு, உதாரணமா ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஒரு தொகுதியில, சித்தூர் தொகுதியில, திருத்தணி தாண்டி ஏதாவது ஒரு தொகுதியில, ரேணிகுண்டா தொகுதியில ஜெயிக்க முடியுமா? இல்ல வேலூரை தாண்டி இருக்கிற தொகுதியில ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் ஆந்திரா பார்டர் தமிழ் ஓட்டு இருக்கோங்க. வேலூரை தாண்டிட்டா, திருப்பத்தூர் எல்லாம் தாண்டிட்டா ஆந்திரா பார்டர் வந்துடும். என்ன அரசியல் பேசுவீங்க அங்க போய் நீங்க? எங்களுக்கு பாலாற்றுல தண்ணி விடல, தடுப்பணை நீங்க கட்டிட்டீங்க, தண்ணி விடுங்கன்னு சொல்லுவீங்களா ஆந்திரால போய்? காவிரியில தண்ணி விடுங்கன்னு கர்நாடகா தேர்தலில் சொல்ல முடியுமா? முடியாது, பிராக்டிக்கல் ரியாலிட்டி அதெல்லாம். அப்போ மாநில அரசியல், மாநில அபிலாஷை வேறு, அதுக்கு தான் நீங்க இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அதை தாண்டிய தேசிய பாலிடிக்ஸ் பண்றது வேஸ்ட். மாநில பாலிடிக்ஸும் கடைசியில் கோட்டை விட்டுருவோம். எப்போ தேசிய பாலிடிக்ஸ் நமக்கு தேவைப்படும்? தொகுதி பங்கீடோட. தொகுதி பங்கீடு எப்போ வரும்? தேர்தலுக்கு முந்தி. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றாலே போதும், இல்லை பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்றாலே போதும். இப்பவுமே இடம்பெற்றா அவங்க செய்கிற எல்லா தப்புக்கும் சேர்த்து தலையாட்ட வேண்டியது வந்துடும். இப்போ இன்னைக்கு இருந்து பிரச்சனை என்ன ஓடுது? விவசாயிகள் மேல குண்டாஸ். அவங்க திருவண்ணாமலையில செய்யார் பக்கம் அவங்க போராடுறாங்க, 125 போராடுறாங்க. அப்போ வந்து அப்ப நடுவுல திருவண்ணாமலைக்கு முதலமைச்சர் போயிருக்காரு, வேலு வந்து மருத்துவக் கல்லூரி திறந்து வச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இதே விவசாயிகள் வந்து 8 வழி சாலைக்கு போராடும் போது திமுக எவ்வளவு கண்டனம் தெரிவிச்சது. முதலமைச்சர் ஸ்டாலின் அது கூட இப்போ ஒரு பிரபல ஊடகங்கள்ல வந்து போட்டிருக்காங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு போட்டுருக்காங்க. அப்ப இருந்த எடப்பாடி அது போக வீடியோ, பழைய வீடியோ எல்லாம் எடுத்து உலாவிட்டு இருக்காங்க. குண்டாஸ்ல போட்டிருக்கிற விவசாயிகள் சங்க தலைவர் அருள் வந்து அவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஃபார்மர், அவரோட ஸ்டாலின் பேசுற வீடியோகள் எல்லாம் உலா வருது.
பழைய வீடியோக்கெல்லாம். ஏன்னா நிச்சயமா வரும் இந்த யுகம் வந்து வீடியோ யுகம், பழைய வீடியோ இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா அது உலா வரும். வரும்போது ப்ராப்ளம் என்ன, இல்ல ப்ராப்ளம் வந்துருதுல, இப்ப குண்டாஸ்ல போட முடியாதுல்ல, குண்டாஸ் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ஆக்ட், அதுல ஒரு விவசாயி போட்டுட்டு அப்புறம் நீங்க எப்படி டெல்டால போய் எப்படி ஓட்டு கேட்பீங்க? இது ஓட்டு வங்கிய பாதிக்கும்ல சார் இப்ப இவங்க, ஏன்னா இந்த குண்டாஸ் போட்டாங்க, இது வந்து ஒட்டுமொத்தமா பிரபல எப்படி அது இதாகுதுன்னா, விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டுட்டாங்க திமுக அப்படிங்கறதான் எதிர்கட்சிகள் எல்லாமே அதை முன் வச்சு பிரச்சாரத்தை அப்படியே முன்னெடுக்கிறாங்க, கருத்துக்களை விமர்சனத்தை வைக்கிறாங்க. சோ இது ஓட் பேங்கிங் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஃபியூச்சர்ல இப்ப வரப்போற அந்த தேர்தல்? நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்விதான், அண்ணாமலையை வளர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்றாங்களோ என்னமோ, அவரு நாளைக்கே வந்து திருவண்ணாமலையில போராட்டம் அறிவிச்சிருக்காரு. ஆமா சரி, அண்ணாமலையோட அந்த போராட்டத்தை நம்ம பார்த்தோம் என்னால, அவர் இதுல திமுகவினுடைய ஊழலை பத்தி அதிகமா பேசாம சமீப காலமா பார்த்தேன். ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் இதெல்லாம் பெருசா ஃபர்ஸ்ட் விட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் பேசு பொருளானது. ரெண்டாவது ஒண்ணு வந்து விட்டு இருந்தா அது பெருசா அந்த அளவுக்கு பேசல. சோ ஆனா அவங்க திமுக அவரோட அண்ணாமலையோட ஸ்டாண்ட் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, மருதமலை இது பார்த்து சரியா கரண்ட் கொடுக்கல, பெரியார் சிலையை நாங்க வந்தா மாத்திரோம் இப்படின்னு சொல்ற அண்ணாமலையோட இந்த பேச்சு வந்து தமிழக அரசியல அது வந்து எடுபடுமா சார்? பெரியார் சிலை மேட்டர்லாம் எடுபடாதுங்க. என்ன காரணம்னா, பெரியார் பெரியார் காலத்திலேயே அவர் பிள்ளையார் சிலையெல்லாம் உடைச்சிட்டு தான் இருந்தார். அதையும் தாண்டி தான் வந்து ஜனங்க வந்து பிள்ளையார் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் பிள்ளையார் கோயிலே அதிகமாச்சுங்கிறது என்னோட கருத்து. கடவுள் இருக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா இல்லைன்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்வாங்க. இந்து மதம் ரெண்டு பேருமே ஏத்துக்குது, நாத்திகவாதம் இந்து மதத்தின் ஒரு பகுதி தான். நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொன மொனன்னு ஏதரா, நட்டகல்னு பேசுமோ நாதன் வழி காட்டும் சிவவாக்கியர் பாடல். சோ இங்க வந்து அப்படி அப்படியான மதம் அல்ல இது. எனவே பெரியாரை வந்து இந்து விரோதின்னு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சித்தரிக்கும் போது பெரியாரை எல்லாரும் விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரியாரோட முகத்தில் கடவுள் எதிர்ப்பு என்பது ஒரு முகம். அவர் ஏனென்றால் ஜாதியை வந்து மதங்கள் தான் வளர்த்து விடுது என்பது அவரது கருத்து. அவரோட வாசகங்களே பெரும்பாலும் வந்து கடவுளை மற மனிதனை நினைன்னு தொடங்கும். அதெல்லாம் விடுத்து வந்து அண்ணாமலை பேசுறது, மீண்டும் வந்து ஆந்திரால போய் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுற கதை, கர்நாடகால போய் காவிரியில தண்ணி விடுன்னு சொல்ற கதை, எப்படி அது வந்து இங்க எடுபடாதோ அதே மாதிரிதான் இதுவும் இங்க எடுபடாது. முதல்ல அவர் வந்து ஊழல் மட்டும் பேசிட்டே இருந்தார் இல்லையா, அதுவும் எடுபடாதுன்னு தெரிஞ்சு இதுக்கு வந்திருக்காரு. ஊழலை மட்டும் மைய புள்ளியா வச்சு எந்த காலத்துல எந்த தேர்தல் டிசைட் ஆயிருக்கு சொல்லுங்க? மக்களே 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, அது ஊழல் இல்லையா? அப்போ 1000 ரூபா கொடுத்தது யாரு? அரசியல்வாதி. வாங்கினது யாரு? மக்கள் தானே? மக்கள் அடிப்படையில வந்துங்க, நம்மளோட தேர்தல் சீர்திருத்தம் நிறைய தேவை. ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன் தான் இதுக்கான தீர்வு. ஆனா அதை நோக்கியெல்லாம் நம்ம நகர்றதே கிடையாது. அரசியல் கட்சியிலே எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமு, அது என்ன ஊழல் இல்லையா? நீங்க வந்து அனானிமஸா பணம் கொடுக்கலான்னு ஒரு நாட்டுல சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கோம். இத மாதிரியான ஒரு முட்டாள்தனம் எதுவும் உண்டா? 20,000 ரூபாய்க்கு பாண்டு எவன் வேணாலும் போய் ஸ்டேட் பேங்க்ல வாங்கிக்கலாம், வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு கொடுத்துடலாமா? அப்ப நீங்களும் நானும் 20,000 ரூபா கொடுத்து பாண்டு வாங்க போறோமா? நம்ம எப்படி வாங்குவோம்? இப்ப யாரு வாங்குவான்? யாரு பெரும் முதலாளியோ அவன் தான் வாங்குவான். அப்ப வாங்கும்போது என்ன, 20,000 ரூபாய்க்கா வாங்க போறான்? பல கோடி ரூபாய்க்கு வாங்குவான். பல கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கும்போது எப்படி பேரம் பேசாம கொடுப்பான்? ஆக ஒரு வகையில் வந்து அரசே எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் மூலமா தேர்தல் ஊழலை வளர்க்கிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு சொல்ல போதும் தெரியல. இத மாதிரி ஒரு ஊழல் மலிந்த திட்டம் எதுவுமே கிடையாது சுதந்திர இந்தியால. 2017-18 மோடி சர்க்கார் கொண்டு வந்த திட்டம் இது. இப்படி ஒட்டுமொத்தமா இருக்கும்போது ஊழல் எதிர்ப்புங்கிற ஒற்றை கோஷம் தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கி தராதுன்னு அண்ணாமலை உணர்ந்த பிறகு அவர் கையில் எடுத்திருக்கிற அடுத்த ஆயுதம் எதுன்னா பெரியார் எதிர்ப்பு. அதுவும் ஓட்டு வாங்கி தராதுன்னு இப்போ உணர்வாரு. அவருக்கு வந்து வசதியா வந்து விவசாயிகள் மீது குண்டாஸ் ஆக்டின்னு சொல்லி இவங்க வந்து வசதியா இன்னொரு ஆயுதத்தை கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, இதுலதான் அவர் ஓடுவார் விவசாயிகள் பிரச்சனைக்காக. பச்சை துண்டெல்லாம் தலையில தரப்பாலாம் கட்டிட்டு பக்காவ போவாரு. கண்டிப்பா கிடைச்சிருச்சு அவர். நான் ஏற்கனவே நான் விவசாயி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, அதனால வந்து அவர் போயிடுவாரு. ஓகே, சோ அதுக்கப்புறம் பார்த்தா பாஜகவினுடைய கூட்டணி இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படின்னு வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, நான் வந்து என்டிஏ கூட்டத்துல வந்து நாங்க அதுலயும் கிடையாது, அவங்க கூட்டணியும் கிடையாது, அவங்க கூட நாங்க எதுலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்சு வந்திருக்க இந்த ஒரு நேரத்துல ஓபிஎஸ் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சார் பாக்குறீங்க? அது சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க. என்ன காரணம்னா, எலக்டோரல் விக்டரி டிசைடட் பை அலையன்ஸ், அதாவது கொஹிசிவ் அலையன்ஸ், நல்ல புரிந்து கொண்டு ஒருங்கிணைப்போடு செயல்படக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணி இன்னமும் வந்து நமக்கு தெரியல.
அப்போ நமக்கு என்ன தெரியுது, பிஜேபி கூட்டணியில அதிமுக இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. பிஜேபியால 30% ஓட்டு வாங்க முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. திமுக கூட்டணியால 30% வாங்க முடியுங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. அப்போ அதிமுக தன்னோட கோர் ஓட் பேங்க கோர் ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறது. அந்த கூட்டணியில யார் சேருவாங்க அது நமக்கு இப்ப தெரியாது. பாமக சேர்ந்தால் அதிமுகவுக்கு லாபம், ஏன்னா அவங்களுக்கு தருமபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான பகுதியில் அவங்களுக்கு லாபம். சீமான் சேர்ந்தால் அவருக்கு லாபம். சீமான் சேருவாரா நமக்கு தெரியாது, ஏன்னா அவர் இது வரைக்கும் வந்து தனித்து தான் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டே வர்றாரு. ஆனால் லோன் ஸ்டார் வில் நாட் ஷைன், அரசியல் வானில் தனி நட்சத்திரங்கள் ஜொலிப்பதே இல்லை. காரணம் இதுவே கூட்டணி யுகம். அப்போ 10% வாங்கலாம், 8% வாங்கலாம், அதெல்லாம் ஓகே தான். அப்போ அண்ணாமலையை விட கொஞ்சம் அதிகம், இப்படி தானே போகும். சரி, பிஜேபியும் சீமானும் கூட்டணி சேருவாங்களா, அப்படி சேர்ந்தா சீமானோட மெரிட் போயிடும், ஏன்னா ஆளலாங்க அவர் வந்து பிஜேபியை எதிர்த்துட்டு வர்றாரு. அப்போ சீமானோட முடிவு அவரே அந்த குழப்பத்தில் தான் இருப்பாருன்னா என்னோட கணக்கு. பாமகவோட முடிவு அவர்கள் எப்போதுமே தங்களுக்கு எது லாபமோ அதை செய்வாங்க. இல்ல, பாமக ஒருவேளை அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா அவங்க எப்பவுமே ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்க்கிறவங்க. அதிமுக மட்டும்தான் அவங்க 60+ எம்எல்ஏ வச்சிருக்காங்க, 2 ராஜ்யசபா சீட்டு தர முடியும். அவங்க ஏற்கனவே வாசனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, அன்புமணி கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜ்யசபா சீட்டுங்கிறது அது ஒரு அவங்களுக்கு சரியான பேரமாக இருக்கும். அப்போ கமலஹாசன் நமக்கு தெரியல, அவர் வந்து சிங்கிள் சீட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகி திமுக கூட்டணிக்கு போக போறாரா, இல்லை வந்து 2 கேட்டு அதிமுக கூட்டணிக்கு வர போறா, 2-3 சீட்டு கேட்டு, இது கேள்வி. ஜெயலலிதா காலத்தில் வாய்ப்புகள் இருக்கு, கமல் கூட அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆமா, ஜெயலலிதா காலம் அப்படித்தானங்க. ஜெயலலிதா காலத்துல 96 திமுக தமாக கூட்டணி பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி. 97 உள்ளாட்சி தேர்தல், ஸ்டாலினே மேயர், பிரம்மாண்ட வெற்றி. அடுத்த 9 மக்களவை தேர்தல் வருது, 30 வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி வென்றது. கூட்டணியில் இருந்ததெல்லாம் யாரு? பிஜேபி. அப்ப பெரிய ஓட்டு வங்கியே கிடையாது. மதிமுக 96 ஃபெயிலியர். பாமக 96 4 சீட்டு வாங்கியிருந்தாங்க, 4 எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி சிங்கிள் லோன் ஸ்டார் அவரு. அப்புறம் வந்து சுப்பிரமணிய சாமி லோன் ஸ்டார். இந்த கூட்டணியை வச்சு 40-30 ஜெயிச்சிட்டாங்கல்ல. அப்ப அந்த கூட்டணி பலங்கிறது அந்த இடத்துல தேவைப்படுதுன்ற, அது இல்லாம பண்ணவே முடியாதுங்க. அது இல்லாம யார் முயற்சி செஞ்சாலும் வெற்றி பெறுவதற்கு பல பல ஆண்டுகள் வேணா பிடிக்கலாம், அது வரைக்கும் வந்து தொண்டர்கள் எல்லாம் காத்திருக்கணும். ஓபிஎஸ் சொல்றது, ஓபிஎஸ் சொல்லியிருந்தாங்க பாஜக வந்து இல்லாம அதிமுக வின் பண்ண முடியாது அப்படின்னு அவரோட ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக எந்த ஒரு இந்த பெரிய கட்சிகள் கூட்டணியே இல்லாம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கிலோ இல்லை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளோ இருக்கா உங்களோட பார்வை? அதாவது எந்த கூட்டணியும் இல்லாம அதிமுக நிற்பதாக நம்ம வைத்துக் கொண்டால் வெற்றி கிடைக்காது. அதிமுக கோர் ஓட் பேங்க் அவங்க இழந்திருக்காங்க. ஒரு 20% 22% அந்த பழைய ரிட்டையர்ல ஓட் பேங்க் இருந்தா ஆச்சரியம். அப்ப அந்த 22% வைத்து வெற்றி பெறணும்னா கொங்கு மண்டலத்துல ஒரு செல்வாக்கான பகுதின்னு வச்சா அது 22-25 வேணா மாறும். அதை தாண்டி அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. பாமக சீமான் தேமுதிக அதே மாதிரி வந்து விஜயோட ஆதரவு, அப்புறம் வந்து ஒரு கனவு கூட்டணி. நான் சொல்றது கனவு கூட்டணி தான், இப்ப நமக்கு தெரியாது, எல்லாம் கணக்குல போடுறது தான். இப்படியான ஒரு கூட்டணி வந்தால் இந்த 30% தாண்ட முடியும், அப்படின்னா சில வெற்றிகள் பாசிபிள். ஆசான்டேட் வந்து அட்வான்டேஜ் வந்து திமுக கூட்டணிக்கு தான், ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் இருக்கு, அவங்களுக்கு எதிரான ஓட்டு பல வகையில பிளவுபடுது. இன்னும் என்ன, திமுக அதிருப்தி அதிகரித்து கொண்டு வருகிறது என்பதை திமுக உணரணும். அது உணர்ந்த மாதிரி தெரியல, இல்லைன்னா இந்த குண்டா சாக்கு மாதிரியான நடவடிக்கைலாம் எடுத்துருக்க மாட்டாங்க. இதை மாதிரி இன்னும் 4-5 நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. அதற்கு அதிமுக தன்னோட கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ 98 காலகட்டத்தில் ஒரு 7 தொகுதி எப்படி கிடைச்சதுன்னா கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்னால தான் கிடைச்சது அதிமுகவுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோயம்புத்தூரும் நீலகிரியும், நீலகிரியில் பிஜேபி ஜெயிச்சதுங்க. மாதன் மதன் மாஸ்டர் மாதன்கிற ஒரு கேண்டிடேட்டு திடீர்னு எதிர்பாராமல் ஏற்படுகிற சில சம்பவங்கள் தேர்தலோட போக்கை மாற்றிவிடும். சார், கடைசியான ஒரு க்வெஸ்சன் தான், என்னன்னா திமுக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் வந்து அண்ணாமலைக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி கவர்னர் எடுக்கக்கூடிய சில முடிவுகள்னால திமுகவுக்கு சாதகமாக இருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கு? கவர்னர் வந்து திமுக அரசோடு கடைபிடிக்கிற மோதல் போக்கு கண்டிப்பாக நீங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கவர்னருக்கு எதிராக தான் இருக்கும். ஆனா அவர் வந்து தேர்தலில் போடி போட போறது கிடையாது,
ரொம்ப நெருக்கடியாக வந்துச்சுன்னா கவர்னர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அவர் வேறு மாநிலத்துக்கு போயிடுறாரு. நெருக்கடியில் தானே பன்வாரிலால் புரோஹித் போனார். அதே மாதிரி இவரும் போயிட்டு இன்னொரு ஆளுநர் வருவார், அந்த ஆளுநரும் இதே மாதிரி மோதல் போக்கை தொடர்ந்து கடைப்பிடிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன், பிஜேபி ஆட்சியில் இருக்க வரைக்கும். அப்போ கவர்னர் வர்சஸ் திமுக அரசு மோதலில் அட்வான்டேஜ் டு டிஎம்கே. ஆனால் அது ஓட்டா மாறுமா ரெண்டு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு, அது எப்படி மாறும்? அது மாறாது. ஓட்டா எப்படி மாறும்? கவர்னருக்கு எதிர் ஓட்டுன்னு ஒன்றும் கிடையாது இல்லையா? கவர்னர் தேர்தல் அவர் ஒரு எலக்டோரல் பர்சன் கிடையாது, அதனால அது தேர்தல் வெற்றிக்கெல்லாம் பயன்படாது. திமுக அரசு செய்கிற பிழைகள் வந்து அவங்களுடைய ஓட்டு வங்கியை குறைக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள், குண்டா சாக் மாதிரியான நடவடிக்கைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளே அதை எதிர்க்கத்தான் செய்யும், கூட்டணி கட்சிகளே எதிர்க்கத்தான் செய்யும். கண்டிப்பாக வந்து திருமாவளவன் எடுத்து அறிக்கை விடுவார். இப்படி பல சிக்கல்கள் அது போகுது. அதாவது 2021 என்ஜாய் பண்ண அந்த ஒரு பாப்புலர் சப்போர்ட்டை வந்து திமுக இப்போ என்ஜாய் பண்ணலை. ரெண்டு வருஷத்தில் வந்து அவர் தேஞ்சிருக்காங்க. ஆனால் அலாமிங்காக தேயலை, அதாவது 30% கீழே தேயலை. அந்த அட்வான்டேஜில் அது ஓடிட்டே இருக்கு, ஓட்டு சரிவு இருக்கு. ஆனால் அதிமுக வெற்றி கொள்ளக்கூடிய, அதிமுக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஓட்டு சரிவு இல்லை. காரணம் அதிமுக தேய்மானமாகி போய் கிடக்கு. இப்படியான ஒரு அரசியல் நிலைமையில் தான் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. ஓகே சார், நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை வழங்கிய மிக்க மிக்க நன்றி சார்.